வடமாநிலங்களில் ராவண தகன நிகழ்ச்சியுடன் நிறைவு பெற்றது தசரா. ராவணன் உருவ பொம்மைகள் தீ வைத்து எரித்து மக்கள் கொண்டாட்டம். டெல்லி செங்கோட்டை மைதானத்தில் களைகட்டிய ராவண தகன நிகழ்ச்சி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், தெலுங்கு நடிகர் பிரபாஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு. இரண்டு சிவசேனா பிரிவுகளும் தனித்தனியாக மும்பையில் தசரா பேரணி. மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பு. ஹரியானாவில் ராவண தகன நிகழ்ச்சியில் திடீர் விபத்து. எரிந்து கொண்டிருந்த ராவண உருவ பொம்மை மக்கள் மீது விழுந்ததால் பரபரப்பு. மாநில கட்சியான தெலுங்கானா ராஷ்டிர சமிதி தேசிய கட்சியாக மாற்றம். பாரத் ராஷ்டிர சமிதி என பெயரிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அறிவிப்பு. சென்னையில் பூர்வக்குடி மக்களை தொடர்ந்து வெளியேற்றும் திமுக அரசு. சைதாப்பேட்டையில் ஆக்கிரமிப்பு என கூறி வீடுகள் அகற்றப்பட்டதால் கொட்டும் மழையில் மக்கள் தவிப்பு. சென்னையில் மெத்தனமாக நடைபெறும் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் மக்கள் பாதிப்பு. கழிவுநீர் தேங்கியிருப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம். கோவையில் பேருந்தின் கம்பியை பிடித்துக் கொண்டு சாலையில் ஸ்கேட்டிங் செய்த நபர். வெளிநாட்டுக்காரரின் செயலால் பேருந்து பயணிகள் அச்சம். தொடர் விடுமுறையால் வால்பாறையில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். ஆபத்தை உணராமல் விலங்குகளை புகைப்படம் எடுக்கும் மக்கள். கொடைக்கானல் அருகே அருவியில் உள்ள பள்ளத்தாக்கில் தவறி விழுந்த பிளஸ் டூ மாணவன். முதலுதவி சிகிச்சை அளித்தும் உயிரிழந்த பரிதாபம். திருமங்கலம் அருகே 40க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாக புகார். உபயோகமற்ற இடத்தில் அமைத்ததால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு என்றும் விவசாயிகள் வேதனை. உதகைக்கு விரைவில் வரவிருக்கும் புதிய மலை ரயில் எஞ்சின். திருச்சியில் 9 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கம். புதுச்சேரியில் ஒரே நாளில் 393 குழந்தைகள் காய்ச்சலால் பாதிப்பு. புதிதாக 4 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதால் மக்கள் அச்சம். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கோலாகலத்துடன் நிறைவு. நள்ளிரவில் நடைபெற்ற சூரம் சம்ஹாரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மதுரையில் நடைபெற்ற இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் திருமணம். விஜய் சேதுபதி, சமுத்திரக்கனி, ப ரஞ்சித் என திரைப்பட்டாளமே பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து. சென்னையில் விடிய விடிய விடாமல் பெய்த சாரல் மழை.
நீலகிரி, கோவை, கடலூர் உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் வளர்ச்சி சாத்தியம். இமாச்சல பிரதேசத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடங்கி வைத்த பின் பிரதமர் மோடி பேச்சு. ஜம்மு காஷ்மீரில் விரைவில் வெளிப்படையான முறையில் தேர்தல், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. முன்னாள் முதலமைச்சரின் அடிப்படை உரிமை சுலபமாக ரத்து செய்யப்படும் போது சாமானிய மக்களின் நிலை என்ன? மெஹ்பூபா முஃப்தி காட்டம். அமித்ஷாவின் வருகையொட்டி மெஹ்பூபா வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டதாக ட்விட்டரில் பதிவு. மேற்கு வங்க மாநிலத்தில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம், துர்கா சிலையை கரைக்கச் சென்ற 7 பேர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழப்பு. ஐபோனை தொடர்ந்து இந்தியாவில் ஏர்பாட் ஹெட்செட் உற்பத்தி, ஆப்பிள் நிறுவனம் திட்டம் என தகவல். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் தலைமுடியை கத்தரித்துக் கொண்ட பெண் எம்பி, ஈரானிய பெண்களுக்கு ஆதரவாக பேச்சு. உயிரினங்களில் ஏற்படும் வேதியியல் மாற்றம் மற்றும் மூலக்கூறு ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு அறிவிப்பு, 3 விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிப்பு.